ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமன் நாராயணியத்தில் 17வது தசகத்தில் 5 மற்றும் 6வது ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் நாம் இப்பொழுது காண போகிறோம். வழக்கம் போல 5 மற்றும் 6வது ஸ்லோகத்தை சொல்ல, அதாவது சமஸ்கிருதத்தில் சொல்ல, டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணனும், அதற்கான பொருளை தமிழில் உங்களுக்கு சொல்ல அடியே மயிலிறகு கா சுந்தரராஜனும் காத்திருக்கிறோம். துருவருடைய சரித்திரம் இந்த தசகத்தில் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள். பெரியவர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம், எப்படி இறைவனை தரிசிக்க வருபவர்களை நாம் எந்த விதத்திலும் தடுத்து விடக்கூடாது. ஒரு உண்மை சம்பவமாக சொல்வார்கள், ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்தை அந்த காலத்தில் அரசாண்டு கொண்டிருந்த மன்னன் விஜய ரகுநாத சேதுபதி, அவருக்கு இரண்டு மகள்கள், ராஜலட்சுமி நாச்சியார், சிவகாமி நாச்சியார் என்று இரண்டு மகள்கள். அற்புதமாக இரண்டு மகள்களையும் வளர்த்து வருகிறார். ராமநாதபுரத்தில் அனைத்து சிவன் கோவில்களுக்கும் அற்புதமான கைங்கரியம் செய்து வருகிறார் விஜய ரகுநாத சேதுபதி. அந்த இரண்டு மகள்களையும் தண்டபாணி தேவர் என்கின்ற அவர்களுடைய முறை மாமனுக்கு இரண்டு பேரையுமே திருமணம் செய்து வைக்கிறார் விஜய ரகுநாத சேதுபதி. இருவருக்கும் திருமணம் முடித்த பிறகு மருமகளுக்கு திருமண பரிசு ஒன்றை கொடுக்கிறார் விஜய ரகுநாத சேதுபதி. அந்த திருமண பரிசு என்னவென்றால், ராமேஸ்வரத்திற்கு கவர்னராக தன்னுடைய மருமகனை நியமிக்கிறார். நியமித்த பிறகு மருமகனுக்கும் சிவபெருமான் மீது மிகப்பெரிய பக்தி உண்டு. ராமேஸ்வரத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ராமநாத சுவாமி மீது அவருக்கு மிகப்பெரிய பக்தி உண்டு. அந்த கோவில் திருப்பணி செய்ய வேண்டும், மீண்டும் மீண்டும் கோவிலை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக ராமேஸ்வரத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற ராமநாத சுவாமியை தரிசனம் செய்ய அக்கறையிலிருந்து வருபவர்களிடம் நாலணா வசூல் செய்யும்படி உத்தரவிடுகிறார் கவர்னர். அதாவது ராமேஸ்வரத்தின் கவர்னர் விஜய ரகுநாத சேதுபதியின் மருமகன். இப்படி வருபவர்கள் எல்லோரிடமும் நாலணா வசூல் செய்கிறார் அந்த ஓடக்காரன். அதை அவருக்கு கொடுத்து விடுகிறார். அது கோவில் திருப்பணிக்கு என்றுதான் அவர் வாங்குகிறார். ஒரு மிக வறியவர் ஒருவர் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்ய வருகிறார், அக்கறையில் இருக்கிறார், இங்கு வர வேண்டும். அவருக்கு இந்த விஷயம் தெரியாது, இதற்கு கட்டணம் என்று தெரியாது. அவர் அந்த ஓடக்காரனிடம் சென்று கேட்கிறார், ஐயா என்னை அக்கறையில் கொண்டு சென்று விடுங்களேன், நான் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று. அதற்கு ஓடக்காரன், இது கவர்னருடைய உத்தரவு, இந்த விதியை என்னால் மீற முடியாது, நாலனா இருந்தால் மட்டுமே நான் உங்களை அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று. இவரிடம் பைசா சுத்தமாக இல்லை, கைகளில் பணமே இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அந்த வறியவருக்கு. எதுவுமே நடக்கவில்லை. ஒரு மர நிழலில் ஒதுங்கி இருக்கிறார். ஒதுக்கி கொண்டு சொல்கிறார், விஜய ரகுநாத சேதுபதியுடைய ஆட்சியில் இப்படியா ஒரு சுவாமியை தரிசனம் செய்ய செல்ல வேண்டும் என்றால் கூட நாம் நாளனா கொடுத்து தான் செல்ல வேண்டுமா, என்ன இது அநியாயம் என்று தனக்கு தானே பேசிக் கொள்கிறார். இது ஒற்றர்கள் மூலமாக விஜய ரகுநாத சேதுபதிக்கு தெரிய வருகிறது. விஜய ரகுநாத சேதுபதிக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் தன்னுடைய மருமகன் என்றும் கூட பாராமல் அவரை கைது செய்து அழைத்து வரும்படி சொல்கிறார். அவருடைய முகத்தை கூட பார்க்க வேண்டாம், என் கோவில் திருப்பணி இறைவனை தரிசனம் செய்வதற்கு கட்டணம் வசூலித்தது மிகப்பெரிய தவறு என்று அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறார். தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறார் அவர். அதை கேட்ட அவருடைய இரண்டு மகள்களும் பதை பதைத்து போய்விடுகிறார்கள். இரண்டு மகள்களுமே கண்ணீரும் கம்பளையுமாக புறப்பட்டு வருகிறார்கள் தன்னுடைய தந்தையை காண்பதற்காக. அதற்கு முன்பாகவே அவர்களுக்கு புரிகிறது, தன்னுடைய தந்தை எந்த தவறு செய்தாலும் மன்னித்து விடுவார், ஆனால் கோவில் சம்பந்தமான தவறோ சுவாமி சம்பந்தமான குற்றங்களோ செய்தால் அதை நிச்சயமாக பொறுத்து கொள்ள மாட்டார் என்று. இவர்கள் இருவரும் சென்று சேர்வதற்கு முன்பாகவே அங்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. தூக்கு தண்டனை நிறைவேறிய செய்தியை கேட்டவுடன் அக்கா கடலில் விழுந்து உயிரை விடுகிறார். கொஞ்ச தூரம் கடந்து வந்த பிறகு தங்கையும் கடலில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார். இது
நீதிக்கு ஏற்பட்ட சோதனை என்று சொல்வார்கள். இன்றும் கூட ராமநாதபுரத்தில் அக்கா மடம், தங்கச்சி மடம் என்று இரண்டு மடங்கள் இன்றும் உண்டு. அந்த நிறுத்தத்தின் பெயரே அக்கா மடம், தங்கச்சி மடம் என்பதுதான். இது இவர்களால் தான் இந்த பெயர் ஏற்பட்டது. அந்த கதையை பார்க்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் கடவுளுக்கு செய்கின்ற காரியங்களை யார் தடுத்தாலும் அதை நிறுத்தாமல் அந்த கால மன்னர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இன்று நாமும் அப்படித்தான் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை நிறுத்தாமல் தொடர்ந்து மனப்பூர்வமாக செய்வோம். நிச்சயமாக அந்த மகாவிஷ்ணு நமக்கு அருளை கொடுப்பான் என்று சொல்லி இதோ 17வது தசகத்தின் 5வது ஸ்லோகத்தை சொல்ல டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன். தாதே விஷன்ன ஹிருதய நகரின் கதேன ஸ்ரீ நாரதேன பரிசுவாந்தித சித்த விருத்தோ பாலஸ்துவ தர்ப்பித மன கிரமவர்த்திதேன நின்னே கடோர தபசா கில பஞ்சமாசான். தாதே விஷன்ன ஹிருதய நகரிம் கதேன ஸ்ரீ நாரதேன பரிசுவாந்தித சித்த விருத்தோ பாலஸ்துவ தர்ப்பித மனாக கிரமவர்த்திதேன நின்னே கடோர தபசா கில பஞ்சமாசான். ஸ்ரீ அப்பனே, ஸ்ரீ குருவாயூரப்பனே, புன்னகை புரிகின்ற வாசுதேவனே, உனக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த ஸ்லோகத்தில் துருவனுடைய தந்தை மனது மிகவும் வருந்துகிறார். எப்படி தான் தன்னுடைய மகனை அவமானப்படுத்தி விட்டோம் என்று அவருக்கு வருத்தம் மிகவும் அதிகமாகிறது. துருவனை தேடுகிறார். இந்த சோகத்தை, துருவனுடைய தந்தையின் வருத்தத்தை நாரத மகரிஷி நகரத்திற்கு சென்று சொல்லுகிறார். இந்த சமயத்தில் சிறுவனான துருவன் உன்மீது முழுமையாக மனதை திருப்பி மாபெரும் தவத்தில் ஈடுபடுகிறான். மிக கடுமையான தவத்தில் அவன் ஈடுபடுகிறான். நாளுக்கு நாள் இந்த தவம் வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த கடுமையான தவத்தை அவன் 5 மாதங்கள் மேற்கொண்டான் அல்லவா என்று நாராயண பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் அருளியிருக்கிறார். இனி அடுத்த ஸ்லோகம், அதாவது 17வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்தை சொல்ல டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன். தாவத் தபோபல நிருச்சுவசிதே திகந்தே தேவார்த்தி தத்துவ முதயர் கருணார்த்ர சேதாக த்வத்ரூப சித்ரஸ்ய நிலி நமதே புரஸ்தாத் ஆவிர் பபூவித விபோ கருடாதி ரூடக. தாவத் தபோபல நிருச்சுவசிதே திகந்தே தேவார்த்தி தத்துவ முதயர் கருணார்த்ர சேதாக த்வத்ரூப சித்ரஸ்ய நிலி நமதே புரஸ்தாத் ஆவிர் பபூவித விபோ கருடாதி ரூடக. ஸ்ரீ அப்பனே, ஸ்ரீ குருவாயூரப்பனே, துருவன் மூச்சை அடக்கி தன்னுடைய தவத்தை வலிமையாக செய்து கொண்டிருக்கிறான். இதனால் சகல திசைகளிலும் இருக்கின்றவர்களால் மூச்சு விட முடியவில்லை. அனைவருக்குமே மூச்சு திணறுகிறது. எனவே தேவர்கள் உன்னிடம் வந்து வேண்டி நின்றனர். அவர்களுடைய வேண்டுதல்களாலும் துருவனுடைய தவத்தாலும் நீ மனம் மகிழ்ந்தாய். உன்னுடைய ஆனந்த ரூபத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக நீ கருடன் மேல் அமர்ந்து கொண்டு துருவனுக்கு தரிசனம் கொடுத்தாய் அல்லவா என்று நாராயண பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் அருள் இருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் சந்திப்போம். உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது மயிலிறகு கா சுந்தரராஜன் மற்றும் டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.